சாமி வந்து ஸ்ரீம சிந்தர் முருகேசன் சுவாமிகள். அவர் வந்து தென்னிலை பூனம்பட்டிங்கிற ஊரில் அவர் பிறந்தார். அவர் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறார். படிச்சுட்டு டெக்ஸில் தறி ஓட்டுற வேலைக்கு போனார். அதுக்கப்புறம் கேரளாவுக்கு வெத்தலை கடையில் கணக்கெழுதுகிற வேலைக்காக போனார். போன இடத்துல ஒரு துர்மரணத்தை பார்த்துட்டு அவர் அங்கே பித்து பிடிச்சி போயிட்டார். அந்த துர்மரணத்தை பார்த்துட்டு பித்து பிடிச்சவுடனே அங்கே வேலை பார்த்த ஓனருங்க, அங்கே கூட வேலை பார்த்தவங்க, அந்த ஓனருங்க எல்லோரும் சேர்ந்து அவரை பார்த்து பராமரிக்க முடியாமல் அவர் ஊர்லேயே கொண்டாந்து, தென்னிலை கூனம்பட்டிங்கிற ஊர்லேயே அவங்க வீட்லேயே கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நைட்டோட நைட்டாக அவங்க வீட்டோட அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டாளுக தான் அவரை வச்சு பராமரித்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து சரி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் மனநிலை ரொம்ப முத்தி போயிடுச்சு. அவர் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி பேசவும் வீட்லேயும் யாரும் வச்சிருக்க முடியல, ஊர்லேயும் யாரும் வச்சிருக்க முடியாத நிலைமைக்கு இவர் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார். அவங்களால யாரும் ஜீரணிச்சிக்க முடியாத அளவுக்கு அவரை வெளியில் அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் வெள்ளக்கோயிலுங்கிற ஒரு ஊரில், கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் வெள்ளக்கோயிலுங்கிற ஒரு ஊரில் சும்மா மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டு அங்கங்கே டீ காப்பி வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு சில நபர்களுக்கு அவர் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிடுறார். அதை சொல்லும்போது அவருக்கு கேட்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பார்த்தா கொஞ்சம் நாளில் அது நடக்குது. அதை பார்த்து வியந்து போய் அவரை தேடி வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, டீ வாங்கி கொடுக்கறது, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாங்கி செஞ்சாங்க. இந்த நபர்கள் ஒருத்தர் வாத்தி ஒருத்தர் வந்து சொல்ல சொல்ல நிறையா நபர்கள் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சில ஆன்மீக அடியார் பெருமக்கள் வெறும் குறி சொல்கிற மாதிரி சொல்கிறாரா, இவங்க யார் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிறக்காக போக ஆன்மீகத்தினுடைய தியானத்தினுடைய சூட்சம ரகசியங்களை பூரா அவருக்கு சொல்லி புலப்படுத்தினார். அது மட்டும் இல்லாத அதை தெளிவுபட செய்யவும் செஞ்சார், விளக்கமும் கொடுத்தார். ஆனால் இருக்கிற தோற்றம் வேறு, அவர் சொல்கிற தோற்றம் வேறு. ஆனால் நம்ம கேட்டால் அவர் சொல்ல மாட்டார், அவராக சொல்லும்போது மட்டும்தான் சொல்லுவார். இதை ஒன்று ரெண்டு பேருக்கு தான் சொல்லிக்கிருந்தாரே தவிர எல்லாருக்கும் சொன்னதில்லை. ஆனால் நிறைய பேருக்கு திட்டிக்கிட்டே தான் இருப்பார். இப்படி சொல்லிக்கிருக்கும்போது அந்த ஊர்லேருந்து வெள்ளக்கோயிலேருந்து கரூர் வந்துட்டார். கரூர்லேருந்து கரூர் பஸ் ஸ்டாண்டு, ஈஸ்வரன் கோயில், சர்ச்சுக்கான இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக உட்காந்து நிறையா அடியார் பெருமக்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்ல சொல்ல நிறையா பேர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற வழியில் இந்த பாலமலை பவித்திரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பவித்திரத்துக்கிட்ட பாலமலைங்கிற ஒரு ஊரில் வானாவலி ஸ்டாப்புங்கிற ஒரு இடத்துல தான் அவர் ரொம்ப நாள் வந்து தங்குறார். அப்படி தங்கும்போது நான் இந்த மாதிரி போகிற வழியில் ஒரு டெக்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்கிறாராமா அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு கூட ஒரு நண்பரோடு போய் பார்க்குறேன். அவரை காணும் சொல்லி ரொம்ப தூரம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு ரிட்டனு அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டேன். வந்தால் ஏற்கனவே ரெண்டு பேர் பார்க்குறக்காக வெயிட் பண்ணுறாங்க. நானும் என்னுடைய நண்பரும் இன்னொருத்தரும் பக்கத்தில் நின்றுக்கிறோம். மெயின் ரோட்டில் வந்து நிற்கிறோம். அவர் பள்ளத்தில் நின்றுக்கிட்டு வாங்கி கொடுத்த பொருளை எல்லாம், நிறைய பேர் வாங்கி கொடுத்த பொருளை எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு நாங்கள் போய் நின்னவுடனே இங்கிட்டு திரும்பி வா வா உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி தர தரன்னு எழுந்துட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறார். சொல்லு உனக்கு என்ன என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுங்கிறார். ஒன்றும் இல்லை சாமி, உங்களை குருவை பார்த்து தரிசனம் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறேன் சாமி அப்படின்னு. எனக்கு தீராத கடுமையான வயிற்று வலி இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக தான் கேட்குறக்காக தான் வந்தேன். ஆனால் அப்போ எதுவும் கேட்க தோணலை அவர் இருந்த இதுக்கும். ஆனால் அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நுட்பமாக பேசுகிறாரு. அவர் பேச்சுக்கும் தோற்றத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர் தெளிஞ்ச நிலை உள்ள ஆளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அன்றைக்கி எதுவும் பேச முடியாமல் கூட ஆளுகள்லாம் இருந்ததுனால ரிட்டனு கிளம்பி வந்துட்டேன். ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு மறுநாள் காலையில் நேரமாக எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வந்து பார்க்கலான்னு வரும்போது அவர் எப்போவுமே டெய்லி தீ எரிக்கிறது வழக்கம். எந்த மாதிரி தீ எரிக்கிறதுன்னா கீழே கிடந்த குப்பைகள், மலக்காயுதங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து தீ மூட்டி எரிக்கிற வழக்கம். அப்படி எரிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் போனேன், வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கிட்டு போனேன். போயிட்டு நின்ன உடனே சாமி சொல்கிறாரு, போய் நின்ன உடனே சொல்கிறாரு, என்னை திட்டுவியா என்னை அடிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. சாமி நான் ஏன் சாமி உங்களை திட்ட போகிறேன், நான் ஏன் சாமி உங்களை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதையே பல முறை சொல்லி கேட்குறாரு. இதை எதுக்கு கேட்டாலும் தெரியல, கேட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என் உடம்புக்குள்ளே ஏதோ அமானுஷ்ய விஷயத்த பண்ணிட்டார். என்ன அறியாமலே அவரை திட்டவும் அடிக்கவும் போயிட்டேன்.
நான் தான் முதல்ல சொன்னேன்ல நீ கேட்கல இல்லை அப்படின்னு சொல்லி என்னை போ சொல்லி சொல்லிட்டார். நானும் அந்த இடத்த விட்டு இங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு நான் எதுக்கு அவர் திட்டினேன் எதுக்கு அடிக்க போனேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் புலப்படலை, ஆனால் வந்துட்டேன். வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் அவரை போய் பார்க்கல. நான் இங்கே வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒரு யோகா கிளாஸில் பயிற்சி எடுத்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த இதில் கிளாஸில் பயிற்சி எடுத்து டெய்லி வேலை முடிஞ்சு அங்கே போய் தியானம் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஒன்று கூடி சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்காரு வாங்க எல்லோரும் போய் பார்க்கலான்னு சொல்லி சொல்லும்போது நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்கள் போகணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நீயும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த அஞ்சு பேர் சேர்ந்து போகும்போது திராட்சை பழம் வாங்கிட்டு நான் அதை எப்போவுமே மற்றவங்க வாங்குவாங்க இந்த டைம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறேன். போய் வாங்கினா நாலு பேரும் சுற்றிலும் உட்காந்துக்கிட்டாங்க, நான் மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறேன். பக்கத்தில் உட்கார்றது கூட எனக்கு அனுமதி இல்லாமல் போயிடுச்சு. ஓரமாக நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இவங்களாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணிடுறாங்களோ, நம்ம என்ன பாவம் பண்ணுவோம், நமக்கு உட்கார கூட இடம் கொடுக்கலையே அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரமாக நின்று பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஒரு நண்பரை மட்டும் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் டீ வாங்கிட்டு வர போகிறாரு. கிளம்பி போகும்போது முகம் கூட பார்க்காம அந்த இவனை கூட்டிகிட்டு வா வரும்போது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, சாமி எதுக்கோ ஒன்றையும் கூப்பிட்றாரு, நீயும் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள்லாம் கிளாஸில் இருக்கோம், நீ போயிட்டு வா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டீயை வாங்கிட்டு போகிறோம். போன உடனே மூணு பேருக்கும் பேப்பர் கப்பில் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு அந்த பையன் சாமிக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காரு. நான் சைடில் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு அந்த கப்பில் டீயை குடித்த உடனே இந்த உடம்புலேருந்து ஆன்மாவை அப்படியே பிரித்து மேலே கொண்டு போயிட்டார். அரை மணி நேரம் அந்த மேலே அவ்வளவு ஆனந்தத்தை கண்டேன். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே எனக்கு தெரியல. இன்னும் அதை நினச்சா ஒரு பிரமிப்பாக இருக்குது. இது மாதிரி அன்னைக்கு நடந்த பிரமிப்பு மறுநாள் திரும்ப வரணும்னு தோணுச்சு. சாமி சொல்கிறார், ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் வாங்கினேன், அந்த பையனால் வர முடியலை, நான் மறுநாள் வர்றேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்களை எனக்கு நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார். இது என்னடா இப்பேற்பட்ட சித்தராக இருக்காரு, இப்பேற்பட்ட சித்தரை ஏதாவது ஒன்று வாங்கணுமே சொல்லிட்டு வைத்த வழி கேட்கணுங்கிறக்காக போனவன் இவருடைய அமானுஷ்ய சித்து விளையாட்டை பார்த்து ஏதாவது பெருசாக வாங்கணும், அழிவில்லாத பொருளாக வாங்கணும்னு நினைக்கும்போது சரி ஞானந்தான் பெருசு, ஞானத்தை வாங்கினா அதுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலான்னா நமக்கு அந்த ஞானத்தை பெறக்கூடிய அவங்க கொடுத்துருவாங்க, பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கான்னா நமக்கு இல்லை. ஆனால் ஒரு சீடனாக சேர்ந்தால் எவ்வளவு கருமா எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அதை போக்கி ஒரு குருநாதராக கூட்டிகிட்டு போகக்கூடிய சக்தி அந்த மாபெரும் சித்த புருஷருக்கு மட்டுமே இருக்குது. அதனால் என்னை சீடனாக சேர்த்துக்குங்க சாமின்னு சொல்லி கேட்டேன். குரு சிஷியன்னு சொல்லி அப்படி சொல்கிறியா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து கடைக்கு போயிட்டுவான்னு சொல்லி அப்போ தான் காசு கொடுத்து கடைக்கு போயிட்டுவான்னு சொல்கிறது அப்போ தான் சொல்கிறார். அது வரைக்கும் நானாக தான் போகிறேன், நானாக தான் பார்க்குறேன். காசை கொடுத்து கடைக்கு போயிட்டு சொன்னதுக்கப்புறம் பத்து ரூபா இருபது ரூபா கொடுப்பார், ஆனால் சொல்லி விடுறது ₹500 சொல்லி விடுவார். சாப்பாடு, டீ, காப்பி, கூல்ட்ரிங்க்ஸு, வர காப்பி, பால், டீ, காப்பி, மூணு விதமான கூல்ட்ரிங்க்ஸு, கம்மங்கூடு, சாப்பாடு, தயிர், தயிர் சாதம், தக்காளி சாதம், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். மிச்ச காசு வேறு அதில் கொண்டாந்து கொடுக்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி இருக்காமல் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுருக்கேன். சாமி சீடனாக ஏற்றுங்க சாமி, ஏற்றுங்க சாமின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு டெய்லி இதே நடந்துருக்கு. 48 நாள் நடக்குது. 48வது நாளாவது ஏற்றுக்குருவாரே அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு கேட்டால் நாளைக்கு வா அப்படின்ட்டார். 49வது நாள் கேட்குறேன், அன்னைக்கு சொல்கிறாரு நாளைக்கு வா ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 50வது நாளில் தான் குரு சிஷியன் சீடனாக ஏற்றுக்கிறேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் போய் வேலையை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது 3வது நாள் ஒரு இவருக்கு இவரை மாதிரியே ஒரு சித்தரை இன்னொரு சித்தரை வர வைக்கிறாரு. அவரும் இதே மாதிரி உள்ளவர். 3 நாள் எனக்கு வந்து சில தீட்சைகள் கொடுத்து சில பயிற்சிகள் கொடுத்து அந்த வெட்ட வழியிலே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த நிலையை அடைஞ்சிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த சித்தர் போயிட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் அந்த பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சாமி வந்து ஸ்ரீமசித்தர் முருகேசன் சாமி ஜோதியான உடனேவே அவருடைய சரீரை வைக்கிறதுக்கு அப்போ இந்த கோவிலில் கோவில் கட்டளை இடமும் வாங்கலை. அப்போ வந்து அவருக்கு இடம் வந்து எங்கே தொடரும்னு தெரியாமல் அவங்க ஊர் கோயில் பொது இடத்துலையே ஒரு சின்ன இடம் கொடுத்தாங்க. அந்த கோயில் இடத்துல தான் சாமியை சமாதி வச்சுருந்தோம். அப்படி அங்கிட்டு போகும்போது வரும்போது நான் எந்த இடத்துல முதல்ல போய் உட்காந்து பார்த்தனோ அந்த இடத்துல ஒரு சித்தர் வந்து உட்காந்துருக்கிறார்.
அவர் யார் எவர் என்னன்னு எதுவுமே தெரியாது. எந்த ஊருக்கார் என்னன்னு என் குருநார் எனக்கு சில வித்தைகள் கற்றுக் கொடுத்ததும் ஒரு சில விஷயங்கள் ஞான உபதேசங்கள் கொடுத்ததும் அதன் அடிப்படையை வச்சு சில காட்சிகள் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சித்த இவன் சித்தம் தான் என்னுடைய சீடன் தான் சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் தான் அவர் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக இருக்கிறவர். தன்னை வெளிக்காட்டிக்காமல் மௌனமாகவே இருந்தவர். அவர் பேர் வந்து ஸ்ரீமத் சித்தர் பெரியசாமி சித்தர். இந்த பெயரை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எதுவுமே பேசாமல் மௌனமாகவே இருந்தார். 3 ஆண்டுகள் இப்படியே போகும்போது வரும்போது பார்த்துட்டு டீ காப்பி வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்போம். 3 ஆண்டுகள் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம குருநாருடைய அடியார்களை பூரா அவரை பார்க்க சொல்கிறேன். அது பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு, பழகிறாரு. நிறையா விஷயங்கள் நடக்கும், இந்த இது நடக்கும், அந்த இது நடக்கும்னு சொல்கிறாரு. அதுபடி எல்லோரும் நடக்க நடக்க அவரை நிறையா பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் அவர் வருவார். இங்கே வந்து அவரை ரொம்ப ஒரு மாதிரி இருந்தவர் இப்போ அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு மட்டும்தான் குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு ஒரு வெளித்தோற்றத்துக்கு தெரியாத ஒரு நார்மல் பர்சனாக இங்கே இருக்க வச்சுருக்கு. இங்கே வந்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்ரீமத் சித்தர் பெரியசாமி சித்தரை பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் தான் இருப்பாருங்க. அவர் இடத்துக்கு போயிடுவார். ரோட்டு மேலே இருக்கிற இடத்துக்கு போயிடுவார். ரோட்டு மேலே தான் அவர் இருக்கிற இடம். இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் எங்கேயும் போக மாட்டேங்கிறார். இங்கே தான் இருக்க போகிறேன்னு இடத்த காமிச்சிட்டாரு. அந்த இடத்துல சில வேலை ஏற்பாடு பண்ணிக்கிருக்கு. அவர் தங்குறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு அமாவாசை பௌர்ணமி நாள்களில் இங்கே கண்டிப்பாக இருப்பார். இரவு சாயந்தரம் மாலை நேர பூஜை 4 மணிக்கு பூஜை ஆரம்பித்தா 6 மணிக்கு பூஜை முடியும். அன்னதானம் நடக்கும். அதுக்கப்புறம் இரவு அங்கே தங்கிட்டு அவர் கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குருநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு படுத்தூங்கிட்டால் ஸ்ரீமசித்தர் குருநாதருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பெரியசாமி சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே காட்சிகளும் கிடைக்கும். இந்த கோயிலுடைய சிறப்பு குருநாதரே வந்து காட்சி கொடுப்பார். இங்கே சித்த பெருமான் மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா தெய்வங்களுடைய காட்சிகளும் இங்கே நீங்களே கண்டு இங்கே சொல்லிட்டு போவீங்க. இங்கே அதுதான் இங்கே சிறப்பு. ஆனால் அவங்க தன்னை வெளிக்காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கிறனால தான் இப்போ நேரலாகி உங்ககிட்ட பேசியிருக்கேன். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. நான் இங்கே தனியாக நானும் சாமி மட்டும்தான் தனியாக காட்டில் இருக்கேன். திருச்சிட்டம்பலம் குருவே நம்ம